ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. நம்ம யார் பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட சாண்டி மாஸ்டர் அவரை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா சொல்ல போற அவரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தல ரசிகர்கள்ட்ட பயங்கரமா ஒரு சர்ச்சையில மாட்டி இருக்காங்க. நம்ம தலையை பத்தி ஸ்டேஜ்ல பேசிட்டாராம், அதனால ரொம்ப ரொம்ப பிரச்சனை மாட்டிட்டு இருக்காரு நம்ம சாண்டி. சர்ச்சையை கிளப்பினார் சாண்டி, அதுதாங்க இன்னைக்கு பேச போறோம். அப்படி என்ன பேசினாரு, எதுக்கு பேசினாரு, நம்ம தல ரசிகர்லாம் எதுக்கு இவர் மேல இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் ஸ்டோரி பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாண்டி மாஸ்டர் இவரை பார்த்து இவர் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அப்படி கொண்ட ஒரு ஆட்டிடியூடுங்க, செம்மையான ஆட்டிடியூடுங்க, நல்ல மனுஷனும் கூட. இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன வாய்ப்புல வந்து ஆடுறாருங்க. அதாங்க நம்மளோட ஷோ, நிறைய ஷோ சொல்ல போனா குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கலைஞர் டிவி, விஜய் டிவி அப்படின்னு ஒவ்வொரு சேனலுக்கு மாறிட்டே இருக்காரு மனுஷன். சாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டான்ஸ் ஆடுற ஒரு மனுஷன், நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய மனுஷன், நல்ல நகைச்சுவை கொண்ட ஒரு மனுஷங்க. குறிப்பா சொல்லணும்னா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர், அதுதாங்க சிம்பிளா சொல்லணும்னா. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன சேனல்ல வந்து ஆடுறாரு, அதுக்கப்புறம் காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் போய் ஆடுறாரு. அப்ப ஆடும்போது அவருக்கு வந்து தெரியாது நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆக போறேன் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாது. அதை எடுத்து அவரை சுத்தி உள்ள ஒவ்வொருத்தங்களும் சொல்றாங்க, நீ நல்ல டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ற, நீ போயிட்டு ஒரு சேனல்ல போய் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி இவரை சேனலுக்கு அனுப்பி விடுறாங்க. சேனல்ல போய் ஒவ்வொரு சேனல ட்ரை பண்றாரு மனுஷன், எல்லா சேனல்லையுமே வந்து வாய்ப்பு அப்போதைக்கு கிடைக்கல. தொடர்ந்து நம்ம மாநாட மயிலாட அப்படின்ட்டு ஒரு ஷோ கிடைக்குது, அந்த ஷோவில் தலைவன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு, பயங்கரமா ஆடுறாரு. இவர் வந்து பயங்கரமா ஆடுறதுனால இவருக்கு ஒரு ஃபேன்ஸ் படலமே இருக்குங்க. அதை தொடர்ந்து நம்மளோட விஜய் டிவி, அதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன சேனல் இருக்கோ எல்லா சேனல்லையும் போய் ஆடுறாரு, எல்லா சேனலையும் வெற்றி பெறுறாரு. அதை தொடர்ந்து அவர் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய அடைய அவருக்கு ஆசை தோணுது, நம்ம போய் படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு நடிகருக்கும் நம்ம டான்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டான்ஸ் ஸ்டுடியோவும் ஆரம்பிக்கிறார். டான்ஸ் ஸ்டுடியோவில் வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறாரு, அதுவும் சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாரு, அதில் தனியாக வருமானம் வந்துட்டு இருக்கு. இது பார்த்தாமல் நம்ம சாண்டி மாஸ்டர் பெரிய பெரிய நடிகருக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம படத்துலேயும் நிறைய படத்துல வாய்ப்பு கிடைக்குதுங்க, அந்த படத்துலையும் சூப்பராக நடிக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம லியோ ஷூட்லேயே இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரா, லியோ ஷூட்டில் டான்ஸ் மாஸ்டர் மட்டும் கிடையாதுங்க, இவர் ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிக்கிறார் நம்ம விஜயோட சேர்ந்து. அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர் கிடச்சிருக்குன்னா பாருங்களேன். இது மாதிரி நிறைய ஆஃபரை வந்து அவர் தக்க வைக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஆஃபரை வந்து சரியாக உபயோகப்படுத்திக்கிறாரு. அதனாலே சாண்டி மாஸ்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து விஜய் டிவியில் இருக்கும்போது எல்லாத்தையுமே ரொம்ப நகைச்சுவைதனமாக இருப்பார், இதனாலேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறோம். குறிப்பாக சொல்லணும் நம்ம கலா மாஸ்டர், கலா மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டான்ஸ் மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டியை தான் சொல்லுவாங்க. சாண்டி வந்து பெத்த புள்ள மாதிரி அந்த அளவுக்கு வந்து பாசமாக பார்த்துப்பாங்க நம்மளோட சாண்டியை. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாண்டி மாஸ்டர் ஆட்டிடியூட். இதை தொடர்ந்து நம்மளோட வாரிசு ஆடியலாஞ்சில் அவர் ஆடி இருப்பார் பாருங்க, நம்ம தளபதியே இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு சூப்பராக ஆடி இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டான்ஸ் மாஸ்டருங்க. இப்பெல்லாம் டான்ஸில் சிறப்பாக விளங்குறவர் சில இடத்துல கொண்டு போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாருன்னு சொல்லணும். உதாரணமாக சொல்லணும்னா நம்ம சிலம்பரசன் இருக்கார் பாருங்க, அவரோட பத்து தலை ஆடியோ லான்ச் நேரம் தான் நடந்து முடிச்சிருக்கு. அங்கே என்னென்னமோ எல்லாருமே சூப்பராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போக ஃபங்க்ஷன் முடிகிற நேரத்தில் சாண்டி மேலே வந்தார், சும்மா அந்த விஜே ஃபோன் சும்மா இருக்கக்கூடாதா, சரி நீங்கள் டான்ஸ் ஆடுங்க சார்னு சொன்னேன். இவரும் தலைவர் நம்ம டான்ஸ் ஆட சொல்கிறாங்க, டான்ஸ் ஆடினவர் திடீர்னு என்ன பண்ணிட்டார், தலை தலைன்னு சொல்லிட்டார். தலைன்னு மட்டுமா சொன்னார், நான் தலைன்னு சொன்னேன் அஜித் ஒருவர்னு பார்த்தா நீ வரியப்பா, நீ தான் தலையா அப்படின்னு கலாய்ச்சி விட்டார் நம்ம சிம்பா. அது மட்டும் கிடையாதுங்க, சிம்ப கலாய்ச்சவன் இவர் என்ன செஞ்சிட்டாரு, தலை நீ தான் தலை நீ தான் தலை அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கிட்டையெல்லாம் வாங்கி கட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சர்ச்சையை கிளப்பி விட்டாருங்க. இந்த சர்ச்சை எப்போ தொடங்குனதுன்னு பாருங்களா, வாரிசு கூட ஆடியோ அழிஞ்சிருக்கு பாருங்க, அதுல வந்து நம்ம சரத்குமார் அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்க தான் அப்படின்னு விஜய் சொல்லியிருப்பாரு, அப்பவே பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இப்போ தலை ரசிகர்ட்டே இவர் மாட்டிக்கிறாரு, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த விஷயம் இருக்கு. அப்பப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிச்சுட்டு போறாம சம்மந்தமே இல்லாத ஒரு ரசிகர் கூட்டத்திட்ட மாட்டிக்கிட்டாரு. இந்த சர்ச்சை இப்போ பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவர் யதார்த்தமா சொன்னாரா இல்ல சொல்லணுங்கிறதுக்காக சொன்னாரா, இதனால நம்ம தலை ரசிகர்லாம் கோவப்பட்டது சரியா தவறா அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. டச் பண்ணி ஆன் கொடுத்தாங்க. ஓகே, பை பை, டாடா.